Hey guys, welcome back to Tamil Android Therapy channel. So इन्नकाना वीडियो नम्म வந்து பாத்தீங்கனா ஆன்லைன்ல நடந்துக்க கூடிய ஒரு crime பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இத பண்றது யாரு? இப்போ எனக்கு தெரிஞ்சு இத பண்ணிக்கிட்டு இருக்குது யாருனாக்க ஒரு லேடி, ஓகேங்களா? மத்தபடி அவங்க டீடைல்ஸ் எதுமே எனக்கு வந்து தெரியல. ஒரு லேடி தான் இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கனா சஸ்பெக்டட் கால் அப்படினு சொல்லுவோம்ல, crime கால், fraud கால் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். மின்னட்லாம் வந்து பாத்தீங்கனா ஒரு ஹிந்திக்காரன் வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க, ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படினு வந்து பண்ணுவான். இப்போ இந்த லேடி புதுசா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கு. அதையுமே உங்களுக்கு நான் ப்ரூஃப் போட நான் கால் பேசும்போது பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரூஃபையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையுமே வந்து பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நேற்று வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் வந்து வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த காலில் அந்த லேடி பேசுனதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அதையுமே அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணான், ஓகேங்களா? நான் வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு வந்து கொடுக்கல. அந்த அம்மா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துருக்குன்னு சொன்னோடனே நான் வந்து காலை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதேமாதிரி தான் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக அந்த முடிய போகிற சைனர்கள் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குது நீங்களும் இதில் வந்து தப்பிச்சுக்குங்க. ஸோ ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பெனி புதுசாக ஆஃபர் பண்ணியிருக்கோம். கம்பெனி விளம்பரத்துக்காக நெட்வொர்க் மூலமாக 30 நம்பர் செலெக்ஷன் பண்ணி நம்பருக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறோங்க. ஓகே, கம்பெனி நேம் என்னங்க? ஸ்னாப்ஆர்ட் மொபைல் ஸ்டோரும். ஓகே, பரிசு என்னங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னா ரெட்மி நோட் 7 4G மொபைல் ஃபோனுங்க. ரெட்மியா? ஆமாம். ஆ ஓகே. இது கூடவே ஹெட்செட், சார்ஜர், Jio SIM, Bluetooth, பவர் பேங்க், மொபைலுக்கான வாரண்டி கேரண்டி கார்டு, இந்த பொருளா பரிசு பொருளா கொடுக்குறோம். இதுக்காக நீங்க எங்க வர வேண்டியது இல்ல. ஓகே, நான் அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்க ஏரியா போஸ்ட் ஆபீஸ்க்கே பார்சல் அனுப்புவோம். பார்சல் வரதுக்கு 3 இல்ல 4 நாள் ஆகும். வந்துருக்கு நானே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்க ஏரியா போஸ்ட் மேலும் கால் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பார்சல் கையில வாங்கும்போது 1600 ரூபாய் கழித்து பார்சல் வாங்கிக்கிறீங்களா? 1600 எப்படிங்க நம்பி கட்டுறது? நீங்க பார்சல் வாங்கும்போது தான் கடிட்டு வாங்கிக்கணும் சார். நாங்க கம்பெனி புதுசா ஓபன் பண்ணிருக்கோம், விளம்பரத்துக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, பட் எப்படி உள்ளார போன் தான் இருக்குமான்னு நான் எப்படி நம்புறது? உங்களை ஏமாத்துறது எனக்கு அவசியம் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். இல்லைங்க, இப்ப ஸ்கேம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதே ஒரு கால் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே சார். சார், மொபைலோட ஒரு பவர் பேங்க்கும் பவர் சேவரும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய் உங்களுக்கு ஆஃபர்ல 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 3000மா? 3000 காசு என்கிட்ட இல்லையா? நீங்க போட்டு எனக்கு அனுப்பிடுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் 2 பேத்துக்குமே வந்து கால் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து நம்பர் வேறு, என் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்பர் வேறு, ஓகேங்களா? 2 நம்பருமே வேறு பட் லேடி ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று தான், ஓகேங்களா? என்கிட்ட 1600 ரூபான்னு சொன்னால் அவன்கிட்ட 3000 ரூபான்னு சொன்னான். அவள் தான் மாறி இருக்கு, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். என்னை கூட பார்த்தீங்கன்னாக்கா வெயிங்கன்னு வச்சுட்டா, அவனை கெட்டவரத்தில் திட்டிகிட்டு தான் வைச்சா, ஓகேங்களா? ஸோ அவ்வளோக்கு க்ரைம் வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த பார்சல் தரோம், காசு கட்டிங்க, உங்களுக்கு 20000 ரூபா மொபைல், 10000 ரூபா மொபைல் தரோம் அப்படின்லாம் சொன்னால் சுத்தமான ஃபேக்கு. ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ரைஸ் தராங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து ஃப்ரீயாக தான் வந்து தருவாங்க, ஓகேங்களா? ஸோ காசு கட்டுங்க தரோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரைஸ் தரோம், என்னோடய விளம்பரத்துக்காக உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தனி மனிதராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒன்று உங்களோட சேனல் நீங்கள் வச்சுருக்கணும், அதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம், நீங்கள் கிவ்வேயில் கொடுங்க, எங்கள் கடை பேரை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி இப்போ நாங்கள் ரேண்டமாக 30 பேர் செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னாக்கா அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு விளம்பரமே வந்து கிடையாது. இப்போ எனக்கு கொடுக்குறாங்கனாக்கா நான் 10 பேர்கிட்ட சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். அதேமாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கனாக்கா உடனே பிரித்து நம்ம வந்து யூஸ் பண்ண தான் தவிர இந்த கடையிலேருந்து இது வந்துச்சுரா நீ பாடுறா அப்படின்லாம் நம்ம வந்து யாருமே சொல்ல மாட்டோம். மனசாட்சி தொட்டு எல்லாமே அதை வந்து புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இதேமாதிரி சஸ்பெக்டட் கால், ஃப்ராட் கால் வந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. ஸோ நிறைய பேர் அப்படி வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு கம்பெனியும் இல்லை. நீங்களுமே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் இருக்க சாதாரண மளிகை கடை, டீ கடை கூட கூகுளில் வருது. எவ்வளோ பெரிய கம்பெனி இவங்க சொல்கிறாங்க, அது வந்து கூகுளில் வந்து கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஒரு ஃப்ராடு அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரில. ஸோ அவ்வளோவுக்கு பார்த்தீங்கன்னாக்க வார்த்தை, கெட்ட வார்த்தையாக வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் வந்து பேச விரும்பலை. நீங்கள் அவேர்னஸாக இருந்து வந்துட்டு இந்த மாதிரி கால்ட்ட இருந்து வந்து தப்பிச்சுக்குங்க. எதுலயுமே வந்து ஏமாந்துறாதீங்க. உங்களோட பணத்தை நீங்க உழைச்சு தான் சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதிரி திருடங்கிட்ட நீங்க வந்து தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? சோ முடிஞ்ச வரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுமே வந்து அவேர்னஸா இருக்க சொல்லுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே வயசானவங்களா இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் இது வந்து தெரியாது. ஓகே, ஒரு 10,000 மொபைல் வருது, ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கூட 1000 ரூபா போனால் போயிட்டு போகுது அப்படின்னு கட்டினாலும் கட்டுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஒவ்வொரு வாயும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே, ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாமே இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட பணத்தை கொடுத்து யார்ட்டுமே நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்தாலும் அது வெறும் அடுக்கி வச்ச ஒரு ஃபைலாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸுமே கிடைக்காது, ஓகேங்களா? தயவு செஞ்சு இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க. இது உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வந்து போகிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்க போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்து பயனடை.